हलो फ्रेंड्स इनकी वीडियो ना शेयर पड़ी पे अब तमने पाते और फेस्वाश पता उ रिव्यू रिव्यून यूस पड़े अब मेन ना हिमालय फेस्वाश पी आलरे नम चल ना मुझे पेसर बट ना हिमालय फेस्वाश वो यारो स्किन के अक्सपो अटा एपी पिंपल स्किन वर्क आगमा वर्क आगा अब वीडियो रोम यूस्फुला फेस्वाश पीजी अब वीडियो पाक कंटिन्यू पड़ेंगे वीडियो को मेरे चेन இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டீங்க அப்படினா ப்ளீஸ் வீடியோ கீழ இருக்க ரெட் கலர் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்கோங்க அது கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் டாப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோ கிளிக் பண்ணலாம் இந்த ஹிமாலய நியூ ஃபேஸ் வாஷ் பத்தி தான் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிக்க போறேன் இது 15 ரூபீஸ்ல கூட 1/15 ரூபீஸ்ல கூட அவேலபிளா இருக்கும் எல்லா லோக்கல் ஸ்டோர்லயுமே வந்து கிடைக்கும் எப்பவுமே சோப்பு வந்து நம்ம பாடிக்கும் சரி நம்ம ஃபேஸுக்கும் சரி ஒண்ணா வந்து சேர்த்து யூஸ் பண்ண கூடாது நம்ம பாடியில இருக்க ஸ்கின் வேற நம்ம ஃபேஸ்ல இருக்க ஸ்கின் வேற சோப்பு பாத்தீங்க அப்படினா பாடிக்கு மட்டும் யூஸ் பண்ணனும் ஃபேஸ்க்கு வந்து யூஸ் பண்ண கூடாது ஃபேஸ்க்கு யூஸ் பண்ற சோப்ஸ் அப்படிங்கனே நிறைய இருக்கு நிறைய ஹோம்மேட் சோப்ஸ் வந்துட்டு இருக்கு அது வந்து நீங்க ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணலாம் பட் நார்மலா நம்ம பாடிக்கு யூஸ் பண்ற ரெகுலர் யூஸ்ல வந்து யூஸ் பண்ற சோப்பு வந்து ஃபேஸ்க்கு வந்து நீங்க யூஸ் பண்ணாதீங்க நானுமே ஒரு சம பீரியட் டைம்ல எல்லாம் பாத்தீங்க அப்படினா என்னோட ஃபேஸ்க்குமே நான் பாடிக்கு யூஸ் பண்ற சோப்பு தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் எனக்கு தெரியாத டைம் வரையும் எனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் வந்து நான் ஃபேஸ் வாஷ் தான் வந்து யூஸ் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணேன் அப்படி நான் நிறைய ஃபேஸ் வாஷ் வந்து ட்ரை பண்ணிருக்கேன் பட் இன்னுமோ இது நாள் வரைக்குமே நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு ஃபேஸ் வாஷ் அப்படினா அது இந்த ஹிமாலய நியூ ஃபேஸ் வாஷ் தான் அதுக்கு ரீசன் பாத்தீங்க அப்படினா எனக்கு பிம்பிள்ஸ் சரி பண்ணி கொடுக்கிறதுனால நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் நான் வச்சிருக்கிற நியூ ஃபேஸ் வாஷோட பிரைஸ் பாத்தீங்க அப்படினா 70 ரூபீஸ் இது பாத்தீங்க அப்படினா பியூரிஃபையிங் நியூ ஃபேஸ் வாஷ் பிரிவென்ட் பிம்பிள்ஸ் அப்படி வந்து போட்டுருக்காங்க இது வந்து 50 ml இது வந்து ஒரு ஜெல் ஃபார்ம்ல இருக்கும் ஒரு லைட் green கலர்ல ஒரு பேல் green கலர்ல இது வந்து ஒரு ஜெல் டைப்ல வந்துட்டே இருக்கும் அவ்வளவுதான் இந்த ஃபேஸ் வாஷ் பத்தி நான் வந்து சொல்ல வேண்டியது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ஃபேஸ் வாஷ் வாங்கி யூஸ் பண்ணாதவங்க யாருமே இருக்க மாட்டீங்க 100%ல ஒரு 90% பேராவது நீங்க வாங்கி யூஸ் பண்ணி பார்த்திருப்பீங்க என்ன நீங்க வந்து யூஸ் பண்ணி பார்த்திருப்பீங்க இந்த ஃபேஸ் வாஷ் பொறுத்த வரைக்கும் போட்டேனா ஆயில் மாதிரி இல்லனா ரொம்ப ட்ரையா இருக்கும் பிம்பிள்ஸ் வந்து ஒரு சில பேருக்கு வந்து போகாது சோ அதனால வந்துட்டு நீங்க கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிட்டு இந்த ஃபேஸ் வாஷ் ஸ்டாப் பண்ணிருப்பீங்க இந்த ஃபேஸ் வாஷ் வந்து எப்படி யூஸ் பண்ணனும் அப்படினு பாத்தீங்க அப்படினா நான் யூஸ் பண்ணி பார்த்ததில இருந்து உங்களுக்கு வந்து நான் சொல்றேன் இந்த ஃபேஸ் வாஷ் வந்து ரொம்ப வந்துட்டு பெரிய பெரிய பிம்பிள் இருக்கறதெல்லாம் வந்து சரி பண்ணாது ஃபர்ஸ்ட் வந்து பிம்பிள்ஸ்க்கு எப்படி வொர்க் ஆகுதுன்னு அப்படி வந்து நான் சொல்றேன் இந்த ஃபேஸ் வாஷ் வந்து உங்களுக்கு குட்டி குட்டி டைனி பம்ப்ஸ் மாதிரி பொரி பொரியா வந்துட்டு வரும் சம்மர் டைம்ல நிறைய பொரி பொரியா வந்துட்டு வரும் இல்லனா வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப சன் டான் ஆயிட்டு உங்களுக்கு ரொம்ப வந்து தூசி இருந்துச்சுனா பொரி பொரியா வந்து பிம்பிள்ஸ் அது மாதிரி குட்டி குட்டி டைனி பம்ப்ஸ் மாதிரி வர பிம்பிள்ஸ் அதுக்கு அப்புறம் गर्ल्सக்குலாம் பீரியட் டைம்ல வந்து வர பிம்பிள்ஸ் இது எல்லாத்தையுமே சரி பண்றதுக்கு இந்த ஃபேஸ் வாஷ் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் பட் ரொம்ப ஹீட்னால ரொம்ப கட்டி கட்டி மாதிரி வரதெல்லாம் சரி பண்ணாது நார்மலா வர பிம்பிள்ஸ் வந்து சரி பண்ணிடும் பட் ஒரு சில பேருக்கு வந்து ஸ்கின்ல ஏதாவது ப்ராப்ளம் இருந்து ஸ்கின்னுக்கு உள்ள இருந்து பெரிய அப்படியே பெரிய கட்டி கட்டி பிம்பிள்ஸ் வரும் இல்லைனா ஹீட்னால பெரிய பெரிய பிம்பிள்ஸ் வரும் அதை வந்து சரி பண்ண முடியாது நீங்க டாக்டர் தான் கன்சல்ட் பண்ணணும் எனக்கு பாத்தீங்க அப்படின்னா நிறைய பொரி பொரி பிம்பிள்ஸ் மாதிரி வரும் டைனி பம்ப்ஸ் மாதிரி வந்துட்டு வரும் இல்லைனா நான் வந்து ஒழுங்கா ஸ்கின் கேர்லாம் ஃபாலோ பண்ணாம இருக்கேன் அப்படின்னா அந்த டைம்ல வர பிம்பிள்ஸ் பீரியட் டைம்ல வர பிம்பிள்ஸ் எல்லாமே சரி பண்றதுனால நான் இது வரைக்கும் இதை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இதுல பாத்தீங்க அப்படின்னா ஆல் ஸ்கின் டைப் அப்படின்னு தான் வந்துட்டு மென்ஷன் பண்ணிருப்பாங்க பட் ஒரு சில ஸ்கின் இருக்கவங்க எல்லாத்துக்குமே பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ட்ரை ஆகி விட்டுடும் இல்லைன்னா ரொம்ப ஆயில் வந்துட்டு வரும் அதனாலே இந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்றதுக்கு பயப்படுவாங்க ஸோ உங்களுக்கு ஆயிலி ஸ்கின்னா இருக்கு எக்ஸ்ட்ரீம் ஆயிலி ஸ்கின்னா இருக்கு கொஞ்சம் குட்டி குட்டி பிம்பிள்ஸ் தான் வந்துட்டு இருக்கு அப்படின்னா அது மாதிரி இருக்கவங்க இந்த ஃபேஸ் வாஷ் வந்து உங்க ஃபேஸ்ல வந்து ஒரு சும்மா எடுத்துட்டு ஒரு பேக் மாதிரி அப்ளை பண்ணிட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து வாஷ் பண்ணுங்க வாஷ் பண்ணிட்டு நீங்க வந்து மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ணணும் கண்டிப்பா அது மட்டும் இல்லாம ட்ரை ஸ்கின் இருக்கவங்க மற்ற ஸ்கின் இருக்கவங்கலாம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிம்பிள்ஸ் குட்டி குட்டியா இருக்கு அப்படின்னா இந்த ஃபேஸ் வாஷ் வந்து நீங்க நார்மலா ஃபேஸ் வாஷ் பண்ற மாதிரி ஒரு 30 செகண்ட் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணிட்டு ஏதாவது ஒரு நல்ல மாய்ஸ்சரைசர் வந்து உங்க ஸ்கின் டைப்புக்கு ஏத்த மாதிரி சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க அதை வந்து நீங்க ஃபேஸ் வாஷ் பண்ண உடனே உங்க ஸ்கின்ல வந்து அப்ளை பண்ணிக்கோங்க அப்ப ரொம்ப ட்ரை வந்து உங்க ஸ்கின்ல வந்து ஆகாது ஸோ இந்த ஹிமாலய நியூ ஃபேஸ் வாஷ் வந்து யூஸ் பண்ணவங்க எல்லாருமே ரெண்டு டைப் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்துருப்பீங்க ஒன்று வந்து உங்களுக்கு ஃபேஸ் வாஷ் பண்ணி முடிச்ச உடனே ரொம்ப ஆயில் வடிகிற மாதிரி இருக்கும் ரொம்ப உங்கள் ஃபேஸ் வந்து ரொம்ப கருப்பான மாதிரி வந்துட்டு இருக்கும் செகண்ட் டைப் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபேஸ் வாஷ் போட்டு முடிச்சோடனே உங்கள் ஸ்கின் ரொம்ப ட்ரையாக ரொம்ப வறண்டு போன மாதிரி வந்துட்டு இருக்கும் இந்த ரெண்டு டைப் தான் வந்துட்டு இந்த ஃபேஸ் வாஷில் வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க நீங்கள் என்ன ஸ்கின் டைப் இருந்தாலுமே காம்பினேஷன் நார்மல் சென்சிட்டிவ் ட்ரை ஸ்கின் ஆயிலி ஸ்கின் அது மாதிரி இருக்கவங்க எல்லாருமே உங்களுக்கு பிம்பிள்ஸ் வந்து குட்டி குட்டியாக இருந்தால் மட்டும் இந்த ஃபேஸ் வாஷ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் அதுவும் நான் சொன்ன மாதிரி ஆயிலி ஸ்கின் இருக்கவங்க ஒரு 5 மினிட்ஸ் வந்து உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நார்மல் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு மாய்ஸ்சரைசர் வந்து போட்டுக்கோங்க ட்ரை ஸ்கின் இருக்கவங்க நார்மல் ஃபேஸ் வாஷ் மாதிரி ஒரு 30 செகண்ட்
ஸ்ட்ரைட்டன் பண்ணிட்டு ஒரு மாய்ஸ்சரைசர் வந்து போட்டுக்கோங்க. இது மாதிரி வந்துட்டு நீங்க யூஸ் பண்ணுங்க. இல்ல உங்களுக்கு வந்து ஃபேஸ்ல பிம்பிள்ஸ்லாம் இல்ல, உங்களுக்கு வந்துட்டு நார்மலா ஒரு ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணனும் அப்படினா நீங்க ஸ்கின் நல்லா பிரைட்டனா வச்சுக்கிற மாதிரி, உங்க அழுக்கு எல்லாமே போக்குற மாதிரி நல்ல ஒரு ஃபேஸ் வாஷ் வந்து நேச்சுரலா பார்த்து செலக்ட் பண்ணி வந்து நீங்க யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு நல்ல எக்ஸ்ட்ரீம் பிம்பிள் இருக்கு, நிறைய பிம்பிள்ஸ் இருக்கு அப்படினா பிம்பிள் கிளியர் அப்படிங்கற ஒரு ஃபேஸ் வாஷ் இருக்கு. உங்களுக்கு இங்க நான் கொடுக்கறேன் பான்ஸ் பிம்பிள் கிளியர், அது வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அதுவுமே பிம்பிள் ஸ்கின் இருக்கவங்களுக்கு நல்ல வொர்க் ஆகுது. நீங்க எந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணாலுமே ஒரு 1 मंथ 2 मंथ्स கண்டினியூஸா யூஸ் பண்ணா மட்டும்தான் உங்களால ரிசல்ட் வந்து உங்க ஸ்கின்ல பார்க்க முடியும். அந்த ஃபேஸ் வாஷ் வந்து உங்களுக்கு ஒத்துக்குமா ஒத்துக்காதா அப்படினு. சோ ஒரு நாள் யூஸ் பண்ணிட்டு விட்டுறாதீங்க. ஃபேஸ்க்கு வந்து சோப் வந்து இனிமேல் யூஸ் பண்ணாதீங்க. ஹோம்மேடா ஃபேஸ்க்குனு நீங்க தனியா ப்ரிபேர் பண்ணி யூஸ் பண்றதால யூஸ் பண்ணுங்க. இல்லனா ஏதாவது ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுங்க. இல்லனா ஏதாவது கடல பாவு அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணுங்க. பாடிக்கு யூஸ் பண்ற சோப் வந்து ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணவேண்டாம். இந்த ஃபேஸ் வாஷ் வந்து நீங்க யூஸ் பண்ண போறீங்க அப்படினா எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கறது இப்போ உங்களுக்கு நான் டெமோ வந்து என்னோட ஃபேஸ்ல வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணி வந்து காமிக்கிறேன். இப்போ இந்த ஹிமாலயா நீம் ஃபேஸ் வாஷ் வச்சு தான் என்னோட ஃபேஸை வந்து நான் வாஷ் பண்ண போகிறேன். கொஞ்சமாக வந்து எடுத்துக்கிறேன். ஃபேஸ் வாஷ் வந்து எப்போவுமே நிறைய போட்டோம் அப்படின்னா நம்ம ஸ்கின்ல இருக்க பிம்பிள்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகிடும் அப்படின்லாம் வந்து கிடையாது. நம்ம வெள்ளையாகிடுவோம் அப்படிலாம் வந்து கிடையாது. ஜஸ்ட் நம்மளோட டர்ட்ஸ், அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஏதாவது வந்து எக்ஸ்ட்ரா சன் டேன் இருந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் நம்ம ஃபேஸுக்காக இருந்தாலும் சரி பாடிக்காக இருந்தாலுமே சரி எதாக இருந்தாலுமே வந்து யூஸ் பண்ணுறோம். இப்போ கொஞ்சமாக வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கணும். ஃபேஸ் வாஷ் எடுத்தோடனே நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணக்கூடாது. நம்ம ஃபேஸை நல்லா வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் ஃபேஸ் வாஷ் கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி ஃபேஸில் வந்து நல்லா அப்ளை பண்ணி நல்லா வந்து ஸ்க்ரப் பண்ணுற மாதிரி நல்லா வந்து கிளென்ஸ் பண்ணணும். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் எனக்கு குட்டி குட்டி பிம்பிள்ஸ் எல்லாமே அடிக்கடி வந்துட்டு வரும். எனக்கெல்லாம் பிம்பிள்ஸ் வராத ஸ்கின் அப்படிலாம் வந்துட்டு கிடையவே கிடையாது. ஏதாவது மாற்றி மாற்றி ஏதாவது யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது பிம்பிள்ஸ் வந்து ரெகுலர் பேஸில் வந்துட்டு வரதா செய்யும். ஸோ இந்த ஃபேஸ் வாஷ் வந்து நான் குட்டி குட்டி பிம்பிள்ஸ் வரும்போது இது மாதிரி வந்து நல்லா ஒரு 30 செகண்ட் வந்து ரப் பண்ணிவிட்டு போய் நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிவிடுவேன். இன்ஸ்டண்ட்டாக ஒரு க்ளோ கூட வந்து கொடுக்கும். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணுற மாய்ஸ்சரைசர் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்கின்ல இருக்க பிஹெச் லெவல் வந்துட்டு ஒரே மாதிரி மெயின்டைன் ஆகும். நம்ம ஸ்கின் பார்க்குறதுக்கு ஹெல்த்தியாக யங் லுக்காக வந்துட்டு இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம ஸ்கின்னுக்கு மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ணுறது. மாய்ஸ்சரைசர் வந்துட்டு எதுக்கு எடுத்தாலுமே ஃபேர்னஸ் கொடுக்குறது அது மாதிரிலாம் வந்து கிடையாது. கண்டிப்பாக நீங்களும் மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ணுங்கள். இந்த ஃபேஸ் வாஷில் நீம் அதுக்கப்புறம் வந்து டர்மரிக் இருக்கிறதுனால குட்டி குட்டி பிம்பிள்ஸ் டைனி பம்ப்ஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம்ல, அதை வந்து சரி பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் சொன்ன மெத்தடில் உங்களுக்கு என்ன ஸ்கின் டைப்னு பார்த்து வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த வரைக்கும் என்னோட ஸ்கின்னுக்கு நல்லா செட் ஆகிடுச்சு, நல்லா வந்துட்டு எனக்கு ஒரு சின்ன பிம்பிள்ஸ் வந்துச்சு அப்படின்னா இதை வந்து நான் ஒரு 1 வீக் வந்து யூஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து சரியாகும். ஸோ எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் இந்த பிம்பிள்ஸ்க்கு எனக்கு வந்து ஒர்க் ஆகுது. ப்ராடக்டாக இருந்தாலுமே எல்லா ஸ்கின் டைப்புக்குமே ஒர்க் ஆகாது, அதுதான் உண்மை. ஒரு இப்போ இந்த ப்ராடக்ட் இருக்குன்னா 50% பேருக்கு வந்து ஒர்க் ஆகும், 50% பேருக்கு வந்து கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு செட் ஆகாது. இதுதான் வந்து ப்ராடக்டோட வேலையே. அதனால தான் நீங்கள் நிறைய பேர் வந்து சொல்லி பார்த்துருப்பீங்க உங்கள் ஸ்கின் டைப்பு தெரிஞ்சுக்கோங்க, உங்கள் ஸ்கின்னுக்கு ஏற்ற ப்ராடக்ட் யூஸ் பண்ணுங்கள், எல்லோரும் யூஸ் பண்ணுறாங்கன்னு நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு. அது உண்மை தான், நமக்கு ஏற்றது நம்ம தான் வந்து செலக்ட் பண்ணி வந்து சூஸ் பண்ணி யூஸ் பண்ணணும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ஃபேஸ் வாஷ் வந்து ஒரு 5-6 இயர்ஸாக வந்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்ச எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இன்னும் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்க, நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸுமே வந்து சொல்லியிருக்காங்க இந்த ஃபேஸ் வாஷ்லாம் யூஸ் பண்ணால் எனக்கு வந்துட்டு ஆயிலாக இருக்குது, ட்ரையாக இருக்குது, அதுக்கப்புறம் வந்துட்டு என் ஃபேஸ் கருப்பாயிருது அப்படின்ட்டு நிறைய பேருக்கு வந்து அக்செப்ட் பண்ணாது. நிறைய பேருக்கு வந்து அக்செப்ட் பண்ணும். என்ன மாதிரி மெத்தடில் யூஸ் பண்ணும் அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கிட்டு வந்து யூஸ் பண்ணுங்கள். தட்ஸ் இட் கைஸ், இந்த வீடியோ இடத்துல முடியுது. இந்த வீடியோ நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், அவங்களுமே வந்து தெரிஞ்சுப்பாங்க. உங்கள் வெளியில் கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க, அது எனக்கு இன்னும் ரொம்ப ரொம்ப மோட்டிவேட்டாக இருக்கும். ஒரு நாள் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோட நான் உங்களை வந்து மீட் பண்ணுறது வரைக்கும்.